கம்பெனிஸோட குறைந்த செல்லும் மீதி முறையின் கீழே வட்டி கணக்கிறவங்க பாடப்பகுதியில் ஏற்கனவே அதுக்கான வீடியோ போட்டிருக்கிறோம். அப்போ இருக்க பயிற்சிகள் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதில் பயிற்சி 9-1 இருக்கிற முதலாகியிலே பெஸ்ட்டாக பார்ப்போம். அப்போ கேள்விகள் வந்து பந்தியாக தந்திருப்பாங்க. நாம் என்ன செய்யணும், நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தனியாக நோட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதை வச்சுட்டு கணக்கு செய்கிறது நமக்கு ரொம்ப லேஸாக இருக்கும். அப்போ முதலாக கேள்வி பாருங்க. ரேவதி 12% ஆண்டு வட்டியை அறவிடுபூர் வங்கியில் ₹50,000 கடனாக பெற்றார். அப்போ பாருங்க, ஆண்டு வட்டி சொல்லியிருக்காங்க, ஆண்டு வட்டி 12%. அது இல்லாமல் கடன் பணம் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் ₹50,000. அது மட்டும் இல்லாமல் இந்த காசை 10 தவணைகளில் செலுத்துறதா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஆக செலுத்த வேண்டிய தவணைகள் 10 அப்போ ஏதாச்சும் முதலாளிகளை பார்ப்போம். முதலாளிகளை பாருங்க, ஒரு மாதத்தில் செலுத்தும் கடன் பகுதியை காண்க. ஒரு மாதத்தில் செலுத்துகிற கடன் பகுதி, அப்போ ஒரு மாதத்தில் செலுத்தும் கடன் பகுதி, அப்போ ஒரு மாதத்தில் செலுத்துகிற கடன் பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு தெரியும், வாங்குகிற கடன் வந்து ₹50,000, 10 மாதத்தில் கட்டுறதா தான் பிளான். ஆக 50,000 நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 10 பிரிக்கும். அப்போ 10 பிரிச்ச வேண்டாம் பாருங்க, இங்கே ஒரு பூஜ்ஜியம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் வெட்டலாம். அப்போ ₹5,000 ஒரு மாதத்துக்கான கடன் பணமாக இருக்கும். சரிதானே. ரெண்டாம் கேள்வி பாருங்க, இதில் ஒரு கடன் பகுதிக்காக ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய வட்டியாது. ஒரு கடன் பகுதி இந்த பாருங்க, இங்கே இருக்க ஒரு கடன் பகுதி, இந்த ஒரு கடன் பகுதிக்காக மாதம் ஒன்று செலுத்த வேண்டிய வட்டி என்னங்கிறத. அப்போ ரெண்டாம் கேள்வி பார்க்கலாம், மாதம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய வட்டி. அப்போ மாதம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய வட்டினா 100% இருந்தால் வருஷத்துக்கு 12% வட்டி கட்டணும். வருஷத்துக்கு 12% வட்டி கட்டணும். ஆக ₹5,000 இருந்தால் இங்கே என்ன வரும்னா, ஒரு வருஷத்துக்கான வட்டி வரும். ஏன்னா வட்டி சதவீதம் வந்து வருஷத்துக்கான வட்டி தானே. அப்போ நாம் ஒரு வருஷத்தில் 12 இருக்கிறனால இதை 12 என்ன செய்யலாம், நம்ம 12 பிரிச்சு விட்டால் சரி. அப்போ நாம் என்ன செய்யலாம் பாருங்க, இங்கே 2 பூஜ்ஜியம் 2 பூஜ்ஜியம் வெட்டுவோம், இங்கே 12 வெட்டுவோம். அப்போ ஒரு மாதத்துக்கு ₹50 என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னால் செலுத்த வட்டி வட்டியாகும். சரிதானே. அடுத்த பார்ப்போம் மூணாம் கேள்வி பாருங்க, வட்டி செலுத்த வேண்டிய மாத அலகல் எண்ணிக்கையா. அப்போ மாத அலகல் எண்ணிக்கையா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மாத அலகல் எண்ணிக்கை ஏற்கனவே ஒரு சமன்பாடு படிச்சிருக்கிறோம், n(n+1/2) ஈக்குவேஷன் படிச்சிருக்கிறோம். அப்போ 10 காசு கட்டுறதுனால 10×10^2 2. அப்போ இனி பாருங்க, 10×11^2 இருந்திருக்கும். அப்போ நாம் இது ரெண்டையும் 2 சொல்றோம், 5 நினைக்கிறேன். அப்போ 11 = 55. அப்போ 55 வட்டியை கட்ட வேண்டியதாக இருக்கும். சரி, அடுத்து கேள்வி பாருங்க, குறைந்த செல்லும் மீதி முறையின் கீழே வட்டி செலுத்தப்படணும் தான் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி ஆகும். அப்போ நம்ம தெரியும், ஒரு மாதத்துக்கு ₹50 வட்டி கட்டணும், ஆனால் 55 வட்டியை கட்டணும். அப்போ செலுத்தும் மொத்த வட்டி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு மாத வட்டியை மாத அலகல் எண்ணிக்கையால் இருக்கும். அப்போ இனி பாருங்க, 5×5=2,2,750 மொத்தமாக செலுத்த வேண்டியதாக இருக்கு. செலுத்த வேண்டிய மொத்த வட்டி ₹2,750. சரிதானே. அப்போ இது 4 கடைசி கேள்வி பாருங்க, ஒரு மாத தவணை தொகையை காண்க. அப்போ தவணை பெறுமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 இருக்கு. ஒன்று என்ன செய்யலாம், ஒரு தவணைக்கான வட்டி இல்லாத கடன் நம்ம தெரியும் ₹5,000 சொல்லி, செலுத்த வேண்டிய மொத்த வட்டி தெரியும் நமக்கு ₹2,750 சொல்லி. ஆக ஒரு மாதம் செலுத்த வேண்டிய வட்டியை பார்ப்போம், அறுவடைப்படுற வட்டியில் செலுத்த வேண்டிய வட்டி. அப்போ மொத்தமாக ₹2,750 வட்டி கட்ட வேண்டியிருக்குது. இது எவ்வளோ காலத்தில் கட்டி முடிக்கணும்னா, வெறும் 10 கட்டி முடிக்கணும். அப்போ நாம் என்ன செய்வோம், அதை 10 பிரிக்கும். அப்போ 10 பிரிச்சு என்ன பண்ண, இங்கே ஒரு பூஜ்ஜியம் வெட்டலாம், ₹275 என்ன வருதுன்னு சொன்னால் வட்டியாக இருக்கும். ஆகவே தவணை கட்டணம், வட்டி இல்லாத கடன் ஒரு ₹5,000 இருக்குது, அது இல்லாமல் ஒரு மாதத்துக்கு 275 வட்டி செலுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ ₹5,275 என்ன செய்யணும் சொன்னால் காசு கட்டணும். அல்லது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை கண்டுபிடிக்கலாம், செலுத்த வேண்டிய மொத்த பணம். அப்போ மொத்த பணம் அப்படின்னா, வாங்கின கடன் ₹50,000, அதெல்லாம் பாருங்கள் மொத்தமாக செலுத்த வேண்டிய வட்டி ₹2,750. அப்போ கூட்டுனா ₹52,750 மொத்தமாக கட்டணும். ஆகவே தவணை கட்டணம் ₹52,750, 10 கட்டுறதா சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம 10 பிரிப்போம். இனி பாருங்க, ஒரு பூஜ்ஜியம் வெட்டலாம், ₹5,275 கட்டணும். அப்போ நம்ம மேலே உள்ள மாதிரி தனியாக மாதத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சிட்டு, ஒரு மாதம் செலுத்த வேண்டிய வட்டியை கண்டுபிடிச்சிட்டு, ஒரு மாதம் கடனோட கூட்டி விட்டாலும் சரி, இல்லாட்டி செலுத்த வேண்டிய மொத்த காசை கண்டுபிடிச்சிட்டு அதை 10 பிரித்து விட்டாலும் சரி, அவ்வளோதான். சரி, ரெண்டாம் கேள்வி பார்ப்போம். ரெண்டாம் கேள்வி பாருங்க, ஒரு அரசாங்க அலுவலர் தமது மாத சம்பளத்தின் 10% பணத்தை 3% ஆண்டு வட்டி வீதத்தின் கீழ் கடனாக பெற்றிருக்கும் அதே பெறத்தக்கதாக இருக்கும் அதே வேலை, அக்கடனே சமமான தவணை தொகைகளாக 5 செலுத்தி முடித்தல் வேண்டும். அவங்க பாருங்க, முதலாவது கதைங்க என்னன்னா, மாத சம்பளத்தின் 10% காசு வாங்கலாம்.
எவ்வளோ காசு வாங்கினா 10 மடங்கான காசு வாங்கினா ஆண்டு வட்டி எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் 3% சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காலத்தில் காசு கட்டணும்னு சொல்லி சொன்னால் காலம் வந்து நமக்கு தெரியும் வந்து 5 ஆண்டுகள், 5 வருஷத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் காசை கட்டி முடிக்கணும். இதை தான் அவங்க தந்திருக்க தரம். அப்போ இதை வச்சுட்டு சொல்லியிருக்காங்க, முதலாவது விஷயம் சங்கரோட மாத சம்பளம், 30,000 ரூபாய் ரைட்டா. அப்போ இதில் வச்சுட்டு முதலாளிக்கு எழுப்பா, முதலாளிக்கு எழுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. சங்கர் பெறத்தக்க கடன் தொகை யாது, சங்கர் எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் நம்ம தெரியும் அவர் அவர் என்ன செய்யலான்னா அவரோட மாத சம்பளத்தில் 10 மடங்கான காசை வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க கடனை. அப்போ நமக்கு தெரியும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வந்து 30,000 சொல்லினா 10 மாதத்துக்கான 10 மடங்கான காசை கண்டுபிடிக்க பெறக்கூடிய கடனை கண்டுபிடிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், 30,000 10 அளவு இருக்கணும். அப்போ 30,000 10 அளவு இருக்குன்னா அவர் வாங்கக்கூடிய கடன் எவ்வளோ சொல்லுன்னா 300,000 ரூபாய் கடனாக வரும். ரெண்டாம் கேள்வி பார்ப்போம் பாருங்க, கடனை செலுத்த தரப்பட்டுள்ள காலம் எத்தனை மாதங்கள்? அப்ப காலம், அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க 5 ஆண்டுகளை செலுத்த சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு நமக்கு தெரியும். ஆக நம்ம என்ன செய்யலாம், 12 5 ஆண்டு பேருக்குன்னா 60 மாசத்துல என்ன செய்யறாங்கன்னா கடன் கட்டி முடிக்கணும். ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாம் கேள்வி பார்ப்போம், செலுத்த வேண்டிய ஒரு மாத அளவுக்கான வட்டி கணக்கு, ஒரு மாத அளவுக்கான வட்டி கேட்கிறாங்க. அப்போ ஒரு மாத அளவுக்கான வட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா கவனமாக பார்க்குறீங்க, நம்மளாக யோசிப்போம். இந்த மொத்தம் பெறப்பட்ட கடன் சொல்லிடுறாங்கன்னே, அப்போ இதை வச்சுட்டு வட்டின்றியே ஒரு மாத கடன் பார்க்கறத கண்டுபிடிக்கும். ஒரு மாத கடன் பணம், அப்போ நமக்கு தெரியும் 300,000 ரூபாய் மொத்தமாக கடன் வாங்கலாம். அதில் 60 மாசத்தில் கட்டணுங்கிறனால 60,000 நம்ம பிரிப்போம். அப்போ 60,000 பிரித்தப்பா இங்கே ஒரு பூஜை வெட்டலாம். இங்கே 6 ஆள் சுருக்கலாம் 5. அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபா வாங்கலாம் கடன். இந்த 5,000 ரூபாய்க்கு ஆண்டு வட்டி சொல்லியிருக்காங்க 3%, அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே தவணை தொகை ஒன்றுக்கான வட்டி, தவணை தொகை ஒன்றுக்கான வட்டி இருப்பாங்க. அப்போ 100% இருந்தால் வருஷத்துக்கு 3% வட்டி. அப்போ 5,000 ரூபாவாக இருந்தால் என்ன வரும்னா வருஷத்துக்கான வட்டி வரும். அப்போ இதை 12 ஆள் பிரித்தா மாதத்துக்கான வட்டி வரும். அப்போ 12 ஆள் பிரிக்கிறக்காக தான் 11 ஆள் பிரிக்கிறக்காங்க. அப்போ இனி பாருங்கள், இங்கே 2 பூஜை இங்கே 2 பூஜை வெட்டலாம். இது ரெண்டையும் 3 ஆள் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, 1 முறை 4 முறை. அப்போ கிட்டத்தட்ட 12 ரூபா 50 சென்டாக இருக்கும் சொன்னால் ஒரு தவணை தொகை இல்லாட்டி ஒரு மாத அளவுக்கான வட்டியாக இருக்கும். 3 ஆள் 4 கேள்வி பாருங்க, கடனுக்கு செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை காணுங்கள், டோட்டல் எவ்வளோ வட்டி கட்டணும்னு கேட்குறாங்க. அப்போ குறைந்த செல்லும் மீதி முறையின் கீழே வட்டியாக கணிக்கப்படுறதுனால நம்ம என்ன செய்யணும்னா வட்டி செலுத்த வேண்டிய மாத அளவுகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். 4வது மாத அளவுகளின் எண்ணிக்கை. அப்போ மாத அளவுகள் எண்ணிக்கைன்னா நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் n(n+1)/2 ஏற்கனவே ஒரு சமன்பாடு படிச்சிருக்கிறோம். அப்போ 60 மாதத்தில் காசு கட்டுறதுனால 60 × 60 ÷1 2 இருந்திருக்கும். அப்போ இனி பாருங்கள், 60 × 60 ÷1 2. அப்போ இது 2 × 2 சொல்லலாம் 30 வரும் நினைக்கிறேன். அப்போ 30 ÷ 64 பேருக்குன்னா கிட்டத்தட்ட 1830 மாதத்துக்கான வட்டி கட்டணும். 1830 மாதத்துக்கான வட்டி. ஆகவே செலுத்தும் மொத்த வட்டி, டோட்டல் இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம தெரியும் ஒரு மாதத்துக்கு 12.5 மாதம் வட்டி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் 1830 மாதத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கணுங்கிறனால 1830 நம்ம என்ன செய்வோம்னா 12.5 தானே பெருக்கும். அப்போ பெருக்கினா கிட்டத்தட்ட 22,875 ரூபாய் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியாக இருந்துருக்கும். சரிதானே? அப்போ கடைசி கேள்வி பாருங்க, இதில் சொல்லியிருக்காங்க ஒரு மாத தவணை தொகையின் பெருமானத்துக்கு, ஒரு மாதத்துக்கான தவணை தொகைன்ற பெருமானம். அப்போ மொத்தமாக செலுத்த வேண்டிய வட்டி தெரியும் 22,875 ரூபாய். அப்போ மாதம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய வட்டியை பாவம். அப்போ செலுத்த வேண்டிய வட்டினா 22,875, நம்ம எதால் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 60 மாதத்தில் சொல்லி 60 மாதத்தில் கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ 60 ஆள் பிரிப்பேன். அப்போ 60 ஆள் பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 381 ரூபாய் 25% வரும். ஒரு மாதத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி 381 ரூபாய் 25%. ஆகவே தவணை கட்டணம், ஒரு மாதத்துக்கான கடன் வந்து ஏற்கனவே இங்கே 5,000 கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 5,000த்தோட இதை கூட்டுவோன்னா 381 ரூபாய் 25% கூட்டும். அப்போ ஒரு மாதத்துக்கான தவணை கட்டணம் 5,381 ரூபாய் 25%. சரிதானே?